பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பொறாமைப்பட்டதின் நிமித்தம் பாலாக் ராஜா வந்து பிலேயாம் கிட்ட போய் சொல்றான், நீ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று. இந்த பிலேயாம் வந்து என்ன சொல்றானுங்க அது அப்படியே நடக்கும். அதனால தான் இந்த பாலாக் ராஜா வந்து பிலேயாம் கிட்ட சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களே சபி. இஸ்ரவேல் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த கர்த்தருடைய பிள்ளைகள் மேல ஆண்டவர் அன்பாய் இருக்கிறார் என்று இந்த வசனத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஆமாங்க, அவருடைய பிள்ளைகள் மேல அவர் மிகவும் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார், அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல நான் அன்பு கூர்ந்தபடினால் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக நான் மாற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராச்சும் சாபம் விட்டா அது நடக்காதுங்க, ஏன்னா கர்த்தர் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே அந்த சாபம் நமக்கு ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரும். யாராச்சும் உங்களை பார்த்து சபித்துனாங்கன்னா நீங்க வருத்தப்படாதீங்க, கலங்காதுங்க, ஏனென்றால் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த சாபம் நமக்கு ஒன்றும் பலிக்காது, அது நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நமக்கு மாற்றி தருவார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.